வணக்கம். உங்கள் சுஜி பூங்காவனம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக ஈஸியாக பேக்கரியில் வாங்குகிற கிறிஸ்மஸ் கேக் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. பேக்கரியில் வாங்கின அதே டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக நான் செய்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார இதை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக கலர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பேக்கரியில் வாங்குற அதே மெத்தட்லேயே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்பான்ச்சியாக செம்மையாக இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார நான் இதை எப்படி ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கேக் டின் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கேக் வந்து ரெடியானதுமே உடனே நம்ம அதில் வந்து ஊற்றி எடுத்து குக் பண்ணிடணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் எந்த மெத்தடில் நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கால் கப்பு அளவுக்கு வந்து செரி பழம் எடுத்துக்கிட்டேன், கடையில் விற்கிதுக்கிட்டேன். அத்திப்பழம் வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கிட்டேன். ட்ரை அத்திப்பழம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பாதாம் கொஞ்சமாக எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கருப்பு திராட்சை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது உலர் திராட்சை, இதையும் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பேரிச்சம்பழம் கொஞ்சமாக, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அது கூட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேரோ மில்க்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். அது நல்லா மெல்ட்டாக வரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி விட்டு நல்லாவே கிண்டிக்கணும். கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகும், அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டு வரணும். கலர் வந்து நல்லா மெரூன், டார்க் மெரூனில் வந்து நம்மளுக்கு மாறி வரணும். அப்போ தான் வந்து அந்த கேக் வந்து நல்லா அந்த கலர் வரும். நம்ம ரெடி பண்ணுறப்ப நல்லா மாறி வருது பாருங்கள். கலர் வந்து நல்லா மாறினதும் கொஞ்சமாக நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஊறுற அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் கலர் மாறிடுச்சு, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி அதில் ஊற்றிக்கணும். எல்லா ஃப்ரூட்ஸுமே அதோட நம்ம சேர்த்துடணும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறணுங்க. இதில் அப்படியே மூடி வச்சுருவோம். நம்ம கிண்டிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறுனா போதும். அடுத்து வந்து நம்ம சர்க்கரையை வந்து சர்க்கரையில் வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சர்க்கரையை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அந்த கேக்கில் வாசனை கொடுக்குறதே இது மூணு தான். அரைச்சிட்டு வந்துட்டேன், நல்லா ட்ரைன் பண்ணிட்டேன். ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மைதா வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்புனா அது வந்து 200 கிராமு. ப்ரெட்டு வந்து ஒரு மூணு பீஸ் வந்து நல்லா ட்ரைன் பண்ணிக்கிட்டேன். 200 கிராம் வந்து மைதானா, 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமும் நல்லா சோடாப்பு வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூனும், ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். எல்லாத்தையுமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இது முந்திரி, பாதாம், இதை பிஸ்தா இதெல்லாம் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து பட்டர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹீட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதனால் ஹீட் பண்ணி கூட கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் மில்க் மைல்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். டீஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த ஃப்ரூட்ஸு நல்லா ஊறி வந்துடுது. அதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் அது கூடயே சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன்.
ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் தளத்தளன்னு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கேக்கு டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரெடி ஆகிடுது கேக்கு மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுது. அது கூட வந்து நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் கொண்டுட்டு போய் அதை கூட வச்சிடலாம். கொஞ்சமாக லேசாக வந்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஏர் பபுள்ஸ் இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். நல்லா ஹீட் ஆகிடுது. இதில் வந்து நான் வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்து வரணும். அது மேலே வெயிட்டாக ஏதாவது ஒன்று வச்சிடுறேன். டம்ளர் ஒன்று கவுத்து வச்சிடலாம். ஓகே, கேக் வந்து நல்லா வெந்து வந்துடுது. இப்போ வந்து இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். கேக் வந்து நல்லா சூடாக இருக்குது. எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சூடாக இருக்கிறதுனால உடனே வந்து நம்ம கட் பண்ண முடியாது. ஹீட் ஆறுனதும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கேக்கு வந்து கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. இது ஆறுனதும் நம்ம வெட்டி பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. பாருங்கள் கேக்கு நல்லா பர்ஃபெக்டாக நான் கேக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். வெட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்கை வெட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் எந்த அளவுக்கு கேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப செம்ம சூப்பராக கேக் வந்து கிறிஸ்மஸ் கேக் வந்து பேக்கரியில் வாங்காமல் நான் வீட்டிலே உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுங்கிறத பற்றி உங்களுக்கு ரொம்ப விரிவாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே அருமையாக கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்க. சூப்பராக இருக்குன்னா இந்த வீடியோவில் வர ரெசிபியை நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.